ஹாய், என்னோட பேர் முத்து சோலைப்பன். வெல்கம் டு க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் வீக்லி 2-3 வீடியோஸ் வந்து போடுறோம். இட் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸை தவிர இதில் எந்த விதமான பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எல்ஐசியோட ஐபிஓக்கு வந்து ஆஸ் அ பாலிசி ஹோல்டர் நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் பற்றின வீடியோஸ் தான் வந்து நாங்கள் போடுறோம், அண்ட் இது வந்து உங்களோட வெல்த்தை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து உதவும். ஸோ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் இயர் 2021 மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட், ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசியோட ஐபிஓ. ஸோ எல்ஐசி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டிராஃப்ட் ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ் வந்து வந்து செபி கிட்ட வந்து இப்போ சப்மிட் பண்ண போகிறாங்க. அது சப்மிட் பண்ண அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது அந்த ஐபிஓக்கு வந்து இனிஷியேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஃபஸ்ட் இது. ஸோ இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போகலாம். எப்படி வந்து நம்ம ஆஸ் அ எல்ஐசி பாலிசி ஹோல்டர் வந்து நம்ம எப்படி வந்து எல்ஐசியோட ஐபிஓக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் அ எல்ஐசி பாலிசி ஹோல்டர் நீங்கள் வந்து ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களோட எல்ஐசி அக்கௌண்ட்டோட உங்களோட பேன் கார்டை வந்து நீங்கள் லிங்க் பண்ணணும். ஸோ இது வந்து அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆஸ் அ பாலிசி ஹோல்டராக நீங்கள் வந்து இதில் இது பண்ணி பெனிஃபிட் அடையணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பேன் கார்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதோட வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து திறக்கணும். ஸோ பேசிக்லி நீங்கள் வந்து ஷேர்ஸ் வாங்கணுன்னாலே வந்து ஷேர்ஸ் வாங்கணும் விற்கணுன்னாலே உங்களுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் கண்டிப்பாக தேவை. அண்ட் இந்த டிமேட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டாக் ப்ரோக்கரேஜ் ஃபார்மோட போய் ஓப்பன் பண்ணலாம், இல்லை என்ன சொல்ற ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ் ஃபார்மோட நீங்கள் இது பண்ணலாம். இப்போ க்ரோவில் கூட நீங்கள் வந்து எடுக்கலாம். ஏன்னா க்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வித் மினிமம் டாக்குமெண்டேஷனோட வந்து ஓப்பன் பண்ணியும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ எல்ஐசியோட பாலிசி வச்சுருக்கீங்க, உங்களோட பேன் கார்டு வந்து இதோட லிங்க் பண்ணலை அப்படின்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து பண்ணணும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சிருப்போம், அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அந்த எல்ஐசியோட அந்த சைட்டில் போய் அந்த லிங்க் நீங்கள் அந்த அந்த பர்டிகுலர் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். அதாவது உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், அதை இது எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்களோட மொபைல் நம்பரு எல்லாமே கேட்கும். நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக் பாக்ஸ் இருக்கும், அதில் டிக்ளரேஷன் அண்ட் அக்செப்டன்ஸ், அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேப்சா கேட்கும். அந்த கேப்சா ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓடிபி, அந்த ஓடிபியை வந்து கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ், உங்கள் எந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரோட அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். நீங்கள் அந்த ஓடிபி போட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா லிங்காக ஆகி முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் உங்களோட பேனையும் வந்து இந்த எல்ஐசி பாலிசியும் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி பாலிசியில் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ டீட்டெயில்ஸுங்கிறத என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து உங்களோ அதாவது நீங்கள் வந்து எல்ஐசி ஐபிஓக்கு அப்ளை பண்ணல, உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து ரெக்கார்ட்ஸோடு வந்து மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலைன்னா உங்களோட கேஒய்சியை போய் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிடணும். அந்த கேஒய்சி எப்படி அப்டேட் பண்ணலான்னா எல்ஐசியோட சைட்டில் போய் இ சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இ சர்வீசஸ் கிளிக் பண்ணி நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கேஒய்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேஒய்சியோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்கும். அதாவது உங்களுக்கு நேம், அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் ஏதாவது சேஞ்சஸ் ஆயிருக்குன்னா நீங்கள் அதில் போய் என்ட்ரு பண்ணி அதோட சேர்ந்து வேறு என்னென்ன அடிஷ்னல் டாக்குமெண்டேஷன்ஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி அதை நீங்கள் வந்து லிங்க் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களோட கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டீங்க அண்ட் பேன் கார்டு லிங்க் பண்ணிட்டீங்கன்னா தென் process is over, good to go. நம்மளில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து இந்த பேன் கார்டு லிங்க் பண்ணி வச்சுருப்போம், இல்லை கேஒய்சிலாம் அப்டேட்ஸ் பண்ணியிருப்போம். பட் இருந்தாலும் வந்து அது வந்து கரெக்டாக லிங்க் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அகெயின் எல்ஐசியோட சைட்டில் போய் அந்த பேன் லிங்கிங் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணலாம். லைக் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்போம், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களால் வந்து அந்த அதில் போய் டீட்டெயில்ஸ் போய் செக் பண்ண முடியும். அந்த டீட்டெயில்ஸ் செக் பண்ணுறதுக்கு உங்களோட பேன் நம்பரு, பாலிசி நம்பரு அண்ட் மொபைல் நம்பரு அண்ட் கேப்சா இதெல்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து ஒரு லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் போய் இதெல்லாம் பண்ணி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, பட் உங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா பெஸ்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எல்ஐசி ஏஜென்ட்ஸ் கிட்டே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணி நீங்கள் இந்த அப்டேஷன் ஒர்க்கும் பண்ணலாம், இல்லை லிங்க் ஆயிருக்கா இல்லையாங்கிறதையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுவும் வந்து ஒரு விதத்தில் அதுவும் வந்து ஒன் ஆஃப் த வேஸ் வந்து இதை பண்ணி செக் பண்ணி பார்க்குறதுக்கு.
சரி, இன்கேஸ் இப்போ உங்ககிட்ட அந்த பேன் கார்டே இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டே இல்லைன்னா பேன் கார்டுக்கு நம்ம போய் வந்து அப்ளை பண்ணணும். அது வந்து இந்த என்எஸ்டிஎல் மூலிமா வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த என்எஸ்டிஎல் மூலிமா அப்ளை பண்ணல, நீங்கள் வந்து அப்ளை ஃபார் பேன் பண்ணல, அது நிறைய ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அந்த சைட்டில் வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி நீங்கள் அதுக்குண்டான டாக்குமெண்டேஷன் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு, அண்ட் அதுக்கு உண்டான ஃபீஸ் எல்லாத்தையும் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேன் கார்டு வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் இ பேன் கூட அப்ளை பண்ணி வாங்கலாம், அது ரொம்ப குவிக்காக இருக்கும். அது வந்து உடனே கூட நீங்க அது வந்து இது எல்ஐசி பாலிசியோட வந்து குயிக்கா வந்து நீங்க லிங்க் பண்ணிரலாம். சோ டு கன்க்ளூட், எல்ஐசியோட ஐபிஓ டேட்டை இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. அந்த டேட் வந்து ஸ்டில் எக்ஸ்பெக்டட், இன்னும் வந்து அவங்க சொல்லலை. அண்ட் பட் எல்ஐசியோட ஐபிஓன்னு இல்லை, எந்த ஒரு ஐபிஓக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு தேவை ரெண்டு தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்டு, இன்னொன்று வந்து பேன் கார்டு. இது ரெண்டுமே நம்ம எப்போவுமே வந்து ரெடியாக வச்சுக்கணும். ஏன் எல்ஐசியோட ஐபிஓக்கு வந்து இதெல்லாம் லிங்க் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரியே வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10% வந்து அலோகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பாலிசி ஹோல்டர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஐபிஓ வந்து ஷேர்ஸ் வந்து அலோகேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆஸ் அ பாலிசி ஹோல்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை பேன் கார்டையும் அந்த உங்களோட ஆதார் அந்த கேஒய்சி டீட்டெயில்ஸும் அப்டேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா வந்து அலோகேஷனில் உங்களுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா எல்ஐசியோட ஐபிஓங்கும்போது அதாவது ஆல் ஓவர் இந்தியா நிறைய பேர் வந்து லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கிடைக்காம போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ் அ பாலிசி ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி எல்ஐசியோட ஐபிஓ பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா வந்து க்ரோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது க்ரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, கெரியர், ஹெல்த், ஆண்டர்ப்ரினர்ஷிப் இதை பற்றி எல்லாம் வந்து அதில் பேசுகிறாங்க. உங்களோட பெஸ்ட் வேர்ஷன் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இஃப் யூ வாண்ட் டு டூ தேட் தென் அந்த க்ரோ ப்ளஸோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அதில் இருக்கிற கண்டென்ட் பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் வந்து அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ மேற்கொண்டு அடுத்த வீடியோவோட உங்களை வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். டில் தென் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.